வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. சென்னையில் பரபரப்பாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரை இன்னைக்கு விமான நிலையத்தில் கைது பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ ரொம்ப ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆன்மீக சொற்பொழிவாளர், அதுவும் குறிப்பாக இந்து மத ஆன்மீக சொற்பொழிவு செய்கிற ஒரு நபரை வந்து கைது செஞ்சுருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து சென்னை திரும்பினவரை விமான நிலையத்துக்குள்ளேயே போய் தமிழ்நாடு போலீஸ் உள்ளே போயிட்டு அங்கேயே கைது செய்து அங்கேயே விசாரணை பல மணி நேரம் வச்சுருந்து, அப்புறம் அங்கேருந்து அவரை வந்து பாதுகாப்பாக போலீஸ் ஜீப்பில் கூப்பிட்டு போய் அவரை வந்து இப்போ நீதிபதி முன்னாடி நிறுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். யார் அவர்? அவர் எதுக்கு விமான நிலையத்தில் காத்திருந்து வந்தவர், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தவரை பிடிக்கணும், அப்படி என்ன பண்ணிட்டார் அவர் அப்படின்றது தான் இப்போ இதை பற்றி பேச போகிற வீடியோவுடைய சாராம்சம். என்ன இவ பேசிட்டா கைது வந்து போலீஸ் செய்யும், அதுவும் ஒரு அதுவும் இப்போ வந்து எதை தொட்டாலும் உடனே பாஜக அரசாங்கம், ஆர்எஸ்எஸ், இந்து மத காவலர்கள்னு பல பேர் வந்து கொடி பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில், ஒரு இந்து மதம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பேசின ஒரு நபரை தொடர்ந்து அதை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை எப்படி வந்து கைது பண்ணுவாங்கன்னா, கைதுக்கு அப்போ பின்னணி என்ன, இல்லை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கிற ஒரு அரசு பள்ளி, அங்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒருத்தரை கூப்பிடுறாங்க. ஒரு சின்ன பையன், அவனை அப்படி தான் நம்ம சொல்லணும், சின்ன பையன் தான் அவன். ஒரு சின்ன பையனை மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க கூப்பிட்டாங்க. அவன் வந்து இங்கே பேசி அவன் இவன் சொல்லுவதனால நீங்கள் வருத்தப்பட வேணாம், அவன் அப்படி தான் சொல்லணும் அவனை நம்ம. ஏன்னா சின்ன பையன் பொடிய, அவனுக்கு வந்து எல்லாம் தனக்கு தெரிஞ்சது, தான் தான் மிக உயர்ந்தவன் கர்வத்தோடு பேசுனதுனால தான், கர்வத்துக்கு தான் இந்த மரியாதை வழங்கப்படுது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரையும் மரியாதை கொடுத்து பேசுகிறனால தான், இவனுக்கு மட்டும் அது எக்ஸம்ஷன் கொடுத்துருங்களேன், சரிங்களா? இப்போ இந்த பயம் பேசின விஷயம் வந்து இப்பெரிய பூதாகரமாக போயிடுச்சு. அப்படி என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் அங்கே கொடுத்து பூதாகரமாக போயிடுச்சுன்னா, நீங்கள் இணையத்தில் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. மகாவிஷ்ணு அப்படின்ற பேரில் ஒருத்தர் வந்து இப்போ அவர் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாரு. அது பேசும்போது அவர் வந்து, நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏழைகளாக இருந்தீங்க, உங்களுடைய ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப சிரமப்படுறீங்கன்னா, பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் பண்ண பாவத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நீங்கள் மாற்றுத்திறனாளியாக பிறந்திருக்கீங்க, இதெல்லாம் பூர்வ கர்மா அப்படின்ற லெவலில் மூட நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி பல விஷயங்களை பேச போய் எல்லா அரசு ஆசிரியர்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு நபர் மட்டும், ஒரு ஆசிரியர் மட்டும் துணிந்து, நீங்கள் பேசின தப்பு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க, பூர்வ ஜென்மத்தில் நடத்த பாவத்திற்காக தான் நீங்கள் வந்து உங்களுடைய மாற்றுத்திறனாளியாக நீங்கள் வந்து பிறந்திருக்கிறீங்க, உங்கள் பிறப்பினுடைய விஷயம் இதுதான் சொல்லி எப்படி சொல்ல முடியும், இது அவதூறு இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் உறக்க கேட்டவுடனே, மேடையில் பேசிகிட்டு இருந்த மைக்கு மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி காதில் ஒன்று வச்சுக்கிட்டு இப்போ பேசுகிற, அது பயங்கரமாக சொற்பொழிவு ஆட்டிக்கிட்டு இருந்த அந்த நபர், இந்த மகாவிஷ்ணுன்ற அந்த பையன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். என்னடா, நம்மளை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க, நம்ம என்ன பேசினாலும், நம்ம என்ன கன்றாவியை அவுத்து விட்டாலும், என்ன கதை சொன்னாலும் அதை நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு இடையில கூட்டத்தை பிளந்துக்கிட்டு ஒருத்தன் வந்து கேள்வி கேட்குறானே, அதுவும் கேள்வி கேட்கிற நபரை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்வை இல்லை. பார்வையற்ற ஒரு ஆசிரியர், சங்கர்னு சொல்லப்பட்ட அந்த ஆசிரியர் கேள்வி கேட்டவுடனே, இவன் எவ்வளவு அழகாக ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து ட்ரை பண்ண பால் போட்டான், கடைசியில் அந்த பால் வந்து அவனுக்கே திரும்பி அவன் ஸ்டெம்பே எகிரிச்சு. என்ன சொல்கிறது புரியலையே உங்களுக்கு? இவன் என்ன கேட்டான் தெரியுமா? அவர் அப்படி கேட்டவுடனே, என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, உங்கள் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன? இப்போ நீங்கள் தவறு செய்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் பாருங்கள், தவறு செய்கிற எல்லா ஆன்மீகவாதிகளையும் பாருங்கள், அவங்கள போய் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த பத்திரிகையில் வேலை செய்யணும்னு கேட்பான். ஏன் கேட்குறான் தெரியுமா? உங்கள் பேரை வைத்து நீங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்திக்க முடியும், நீங்கள் பேரை வைத்து நீங்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருக்க முடியும்னு அடையாளப்படுத்திக்க முடியும். அப்போ இது ஒரு ஆன்மீக சொற்பொழிவுன்னு இவன் வந்து ஆன்மீக சொற்பொழிவு கவர்மெண்ட் ஸ்கூலில் பேச முடியாது. மோட்டிவேஷன் ஸ்பீச்னு வந்து இந்த பன்னாடை என்ன பண்ணியிருக்கு, ஆன்மீகத்தை பரப்புறேன்ட்டு மூட நம்பிக்கையை விதைச்சிருக்கு. நீ ஆன்மீகத்தை பேசியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, என்னத்தையோ பேசிட்டு போறேன்னு சொல்லி விட்டுருவாங்க. நமக்கும் வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் தான் நான், எனக்கு அது சம்மந்தமும் இல்லை. நீங்கள் என்ன வேணா பேசுங்க, எப்படி வேணா சொல்லுங்க, ஆனால் மூட நம்பிக்கையை விதைக்காதீங்க. மூட நம்பிக்கை என்பதை வேரோடு, வேரடி மண்ணோடு நீங்கள் தொலைச்சி கட்டினாதான், இங்கே மத நல்லிணக்கம் இருந்தால் மட்டும்தான், சகோதர சமத்துவம் இருந்தால் மட்டும்தான், எல்லாருக்கும் எல்லாம் சரிசமமாக இருக்கும், மதிக்கப்படும். இப்போ நீங்கள் இது வந்து வட மாநிலமா, யூபியா, குஜராத்தா, இல்லை அங்கே மத்திய பிரதேசமா, எவ்வளோ கொடூரங்களும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நடந்துக்கிட்டு பெண்களை பள்ளி படிக்கவே விட மாட்டேங்கிறான். இங்கே பெண்கள் அவ்வளோ மாணவிகள் உட்காந்துருக்காங்க, அங்கே போய் நீ வந்து பூர்வ ஜென்மத்தில் இதை பண்ணியிருக்க, நீ இதுதான் பாவம், இதனால தான் உனக்கு இப்படி புள்ள பிறந்திருக்கு, இதனால தான் உனக்கு அது அப்படி நடந்திருக்கு, மாற்றுத்திறனாளி வந்ததுக்கு இதுதான் காரணம்னு
இந்த பன்னாட இந்த மகாவிஷ்ணுன்ற பேர் வச்சிருந்தது பன்னாட அப்படி பேசினதுனால அவர் எதிர்த்து கேள்வி கேட்டவர், அவர் பேர் சங்கர். பல முறை அவங்க பேர் என்ன சொல்லுங்க, உங்க பேர் என்ன சொல்லுங்கன்னா அதை திசை திருப்பி பெரிய சர்ச்சையை உருவாக்கலான்னு இந்த பன்னாட நினைச்சிருக்கு இந்த மகாவிஷ்ணுன்ற. ஏன் இந்த பன்னாடன்னு சொல்றேன்னு நான் பின்னாடி வரேன். நான் இவன் யாருன்னு இது வரைக்கும் யாரும் பேசவே இல்லைங்க. நானும் வேற வேற விஷயங்கள் இருந்ததுனால இதுக்குள்ள கவனம் செலுத்த முடியாம இருந்தது. இப்பதான் என்னடா அது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, இவன் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாமே மறைக்கப்பட்டிருக்க, முதல்ல அதை சொல்லுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவே பேச வந்தேன் நான். இப்ப அவர் கேள்வி கேட்டார்ல, அவர் பேரு சங்கர். ஒருவேளை அவர் பேர் சங்கராக இல்லாம ஒரு இப்ராஹிமாக இருந்து, இல்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆண்டனியாகவோ வேற ஏதாவது ஒரு பெயர்லயோ இருந்தா என்ன நடந்திருக்கும், இப்ராஹிம்னா இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு மத சாயம் பூசி அங்க ஒரு பெரிய பிரச்சனையை பிரளயத்தை ஏற்படுத்த இந்த பன்னாட ட்ரை பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை அவர் ஆண்டனியாகவோ இல்லைன்னா அவர் வந்து வேறு பெயர்ல இருந்தாலோ ஒரு கிறிஸ்தவ கைக்கூலி அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு சாயம் பூசி அப்படி ஒரு பிரச்சனையை திசை திருப்ப இந்த பன்னாட ட்ரை பண்றதுக்கு தான் உன் பேர் என்ன உன் பேர் என்னன்னு கேட்டோம். கடைசியில அவர் பேர் சங்கர்னால இவ எடுத்த அஸ்திரம் புஸ்வானவன் புஷ்ன்னு போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அப்படி பேசினவன் உடனே என்ன பண்ணிட்டான், அதுக்கு வந்துட்டு அவனுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கும் போல இருக்கு, அவன் ஆஸ்திரேலியாவுக்கு ஓடி போயிட்டான். அவன் பேசின வீடியோலாம் வெளியில வந்துச்சு. வந்த உடனே எல்லாரும் கொந்தளிச்சிட்டாங்க, எப்படி ஒரு ஆன்மீக தொடர்பா பேச வரன்னு மூட நம்பிக்கையை பேசின ஒருத்தனை அரசு பள்ளியில அனுமதிப்பீங்க, நடப்பது RSS உடைய ஆட்சியா திராவிட மாடல்னு சொல்லப்படுகிற ஆட்சியா அப்படின்னு கேள்வி வந்தவுடனே பெரிய சிக்கல் உருவாயிருச்சு. எனக்கெல்லாம் ஒண்ணுமே புரியவே இல்லைங்க, ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை. அந்த தலைமை ஆசிரியராக தமிழரசிக்கு என்ன ஆணவம் திமிர் இருந்தா இந்த பன்னாடையே அவங்க கூப்பிட்டுருப்பாங்க? எந்த அடிப்படையில் அவங்க கூப்பிட்டாங்கன்னே புரியல நமக்கு. இவனுக்கு அவ்வளோ வயசும் கிடையாது, சின்ன பையன். வயதில் முதிர்ந்தவர்கள் நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க, நல்ல விதமா நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னு ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு அவங்க மாணவிகளுக்கு நீங்க வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்கன்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். இது ஒரு சும்மா அந்த என்ன சொல்றது, இது வந்து மொட்டை பையனா சுத்திட்டு இருக்கிற கேஸ். இவன் பேசின விஷயங்கள்லாம் நீங்க வந்து இணையத்துல நிறைய இருக்கு, போய் பாருங்களேன். அப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு வந்து பெருசா பூதாகரமானவுன்னு தமிழரசியை வந்து இப்போ இடமாற்றம் செய்திருக்கிற அரசாங்கம், அந்த தலைமை ஆசிரியரை. அவங்கள இடமாற்றம் செய்தாலும் பத்தாதுங்க, அவங்க பதவியே புடுங்கிருங்க, ஆசிரியர் பதவியே வேணாம். நானே வாத்தியார் பையன்தான், ஆசிரியர் பண்ணின்றது எவ்வளோ ஒரு கண்ணியமான பணின்றது எனக்கு தெரியும். எங்க அப்பா வாத்தியார். நீ என்ன கேவலமான ஒரு ஒரு விஷயம், ஒரு அரசு அரசு நடத்துகிற ஒரு பள்ளியில எந்த மதச்சாயமும் இருக்கக்கூடாது. இப்போ தனியார்கள் நிறைய மத பள்ளிகள் நடத்துறாங்க, இஸ்லாமியர்கள் மத பள்ளி நடத்துறாங்க, பள்ளிகள் நடத்துறாங்க. இஸ்லாமியர்கள் சார்பில் பள்ளிகள் நடக்குது, கிறிஸ்தவர்கள் சார்பில் பள்ளிகள் நடக்குது, இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் பள்ளிகள் நடத்துறாங்க. இது தப்பு இல்லை, தனியார் பள்ளிகள் அதெல்லாம். அரசு பள்ளியில எந்த மத சாயமும் இருக்கக்கூடாதுன்னு தான் அரசு நடத்துகிற ஒரு விஷயம். அங்க வந்து நீ வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறன்னு மூட நம்பிக்கையை விதைச்சிட்டு நீ உனக்கு ஏன் இந்த கருமா நடந்துச்சு தெரியுமா, இதற்கு காரணம் நீ பண்ண முந்தைய பிறவியில நீ பண்ண விஷயம் இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு இவன் யார் முதல்ல? இந்த மகாவிஷ்ணுன்ற கேரக்டர் யார் தெரியுமா உங்களுக்கு? இவன் யாருன்னு நம்ம வந்து இப்ப இவ்வளவு பேசுறான், ஆஸ்திரேலியால கூப்பிடுறாங்க, அமெரிக்கால கூப்பிடுறாங்க, அங்க கூப்பிடுறாங்க. இதுல வேற பாத்தீங்கன்னா இவர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஒரு விளக்கணையை வச்சுக்கிட்டு அதுல வந்து இவர் ஏதோ பெரிய ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டிட்டு இருக்காரான். என்ன ஆத்து ஆத்துன்னு ஆத்துறாருன்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால கூப்பிடுறாங்க, இந்த இவங்க நம்ம கோவை சர்லா நடிகை கோவை சர்லா ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, என்னைய வந்து ஆஸ்திரேலியால கூப்பிட்டாங்க, அமெரிக்கால கூப்பிட்டாங்க, ஆப்பிரிக்கால கூப்பிட்டாங்க, என் கரகம் இந்த கரகாட்ட கோஷ்டியில வந்து நான் ஆடிட்டு இருக்கேன்னு வாங்கல. அந்த மாதிரி இவனை வந்து அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் அதுக்கேற்ற மாதிரி போறான். இப்பவும் பாருங்க, ஆஸ்திரேலியால இருந்து சென்னைக்கு வரும்போது அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவனை. இப்ப சிங்கப்பூர்ல ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடத்துறான், மலேசியால நடத்துறேன்றான், அங்க நடத்துறேன் இங்க நடத்துறேன்றான், என்னமோ நடத்திட்டு போ. அது உனக்கு வாய் இருக்கு, வாயை வச்சு நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க. ஆன்மீக பேர்ல பல போலி சாமியார் உருவம் இப்படிதாங்க. நம்ம வந்து இப்ப புதிய நாடு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் நான் சொல்லி எங்க இருக்காருன்னு தெரியாது. தலைமறை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு வெறும் ஆன்லைன்ல மட்டும் தன்னை முகத்தை காட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க டான்ஸ் சாமியார் இருக்காருல நம்ம நித்யானந்தா, இவரும் ஒரு காலத்துல இப்படி ஆரம்பிச்சவர் தான். பேச்சாலேயே எல்லாரையும் கவர்ந்தாரு. இப்ப இது குட்டி நித்யானந்தாவா கிளம்பி இருக்கு. இப்பவே இதை வந்து கட்டுப்படுத்தினா கரெக்டா இருக்கும். அதனாலதான் இப்பதான் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஆனா திருப்பி வெளியே வந்துடும். மத பேர்ல அதுவும் குறிப்பாக இந்து மதத்தை கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு பேசுகிற எல்லாருக்கும் அவங்களுக்கு சாதகமாக ஒரு கூட்டம் கிளம்பும். இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படி அவரை கைது பண்ணலாம், அவர் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இவனுடைய பின்புலம் என்னன்றத புரியலையே. ஆக்சுவலா அண்ணன் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடிங்க
துருவங்கள் 16 ஒரு படம் வந்தது. என்னடா மகாவிஷ்ணு ஆன்மீகம்னு என்னமோ போலி சாமியார்னு பேசிக்கிட்டு இருந்தா இப்ப திடீர்னு சினிமா பார்க்க வந்துட்ட, உன் சினிமா விஷயம் உன்னை விட்டு போகாதான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதுலயும் விஷயம் இருக்கு. இந்த பன்னாடை யாருன்னு சொல்றதுக்கு தான் இதை சொல்றேன். துருவங்கள் 16 சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படம் வந்து தமிழ்ல சக்கப்போடு போடுச்சு, நல்ல சின்ன பட்ஜெட்டு, நல்லா அந்த படம் வந்து பேசு பொருளா இருந்துச்சு. அந்த படத்தினுடைய கேரளா விநியோக உரிமை இருக்குல்ல, அதை வந்து இந்த பன்னாடை தான் வாங்கி ரிலீஸ் பண்ணிச்சு. எந்த பன்னாடை? த மகாவிஷ்ணு. நான் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வச்சுக்கிறேன், கடவுள் மறு அவதாரம், நான் பேசுறதெல்லாம் பெரிய விளக்கண்ண பேச்சின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்ப மாட்டிருக்குல்ல. மாற்றுத்திறனாளிகள்லாம் நீங்க வந்து உங்களுக்கு அப்படி நடந்ததுக்கு சம்பவமே நீங்க பூர்வ ஜென்மத்துல நீங்க பண்ண பாவம் தான் அப்படின்னு பேசினா பாத்தீங்களா? ஒரு மாற்றுத்திறனாளி வீட்டுல இருக்கிற குழந்தை வைத்திருக்கிறவங்க இல்ல மாற்றுத்திறனாளியா வாழ்க்கை நடத்துறவருடைய வேதனையும் அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற சிரமம் எவ்வளவு சிரமம்ன்றத இந்த பன்னாடைக்கு தெரியுமா? சர்வசாதாரணமா என்ன பூர்வ ஜென்ம புண்ணியம் விளக்கண்ண பூர்வ ஜென்ம பாவம்னு பேசிக்கிட்டு இருக்கா, இப்ப ஜெயிலுக்கு போயிருக்கான, இது என்ன கர்மா? இப்ப அவனை வந்து ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி மிக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து ஆஸ்திரேலியாவில அங்கிருந்து விமானத்துல சொகுசான வந்து இறங்கின விமானத்துல இறங்கின இந்த பன்னாடைக்கு வாசல்ல போலீஸ் நிக்குது, நம்மளை அப்படியே கொத்த பிடிப்பாங்க, தூக்கிட்டு போய் புழல்ல போடுவாங்கன்னு அவனால அவன் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? அப்புறம் என்னடா நீ என்னடா பூர்வ ஜென்ம புண்ணியம் கர்மாவை பத்தி எல்லாம் பேசுற, இதுவே உன்னால கணிக்க முடியலையே. அதுதான் வந்து மிக மிக போலி பித்தலாட்ட நபர்களுடைய மிகப்பெரிய விஷயம். இப்ப இந்த மாதிரி விமான நிலையத்துல வந்து தன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்றதே கணிக்க முடியாதவன், இவன் என்னங்க தீட்சை கொடுக்கறது? அந்த வீடியோ எல்லாம் பாருங்களேன், இவர் ஏதோ பெரிய அப்படியே நேரடியா கடவுள் அவதாரம் மாதிரி உட்கார்ந்துருக்காரு, இவர் வந்து தீட்சை எல்லாருக்கும் வந்து பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா உங்களை எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியலையே. இன்னும் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் நம்பிருங்க, இல்ல வந்து கடவுளை நம்பலாம் பாருங்க, அவனை கூட நம்புங்க, ஆனா நான் தான் கடவுள்னு சொல்றான் பாருங்க, அவனை நம்பாதீங்கன்னு ஏற்கனவே கமலஹாசன் ஒரு படத்துல டைலாக் வச்சுட்டாரு, அது உண்மைதாங்க. இன்னைக்கு போலி சாமியாரெல்லாம் எப்படி வளர்றாங்க, எப்படி உருவாகுறாங்க, நீங்கெல்லாம் வளர்த்து விடுறீங்க. ஆஹா பாத்தீங்களா, பெரிய பக்திமான் அவன், சின்ன வயசுல இருந்தே அப்படி இருக்கான்டா அவன், அவன் தான்டா மிகப்பெரிய பக்திமான்னு சொல்லி வளர்த்து விடுறீங்க. அந்த பன்னாடை உங்க முன்னாடி ஏதோ ஒரு ஆன்மீக போர்வையில வேஷம் போட்டுட்டு அந்த அந்தரங்க வேலையெல்லாம் அவ்வளோ அயோக்கியத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணப்பட்ட பையதான் இவன். சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த மாதிரி துருவங்கள் 16 ஒரு படத்தினுடைய சினிமா விநியோக உரிமை, கேரளாவுடைய விநியோக உரிமையை வாங்கி விநியோகம் செய்தவன் தான் இவன். அப்படி சினிமாவுக்குள்ள வந்து தான் ஒரு படம் எடுக்கிறேன்னு வந்துட்டான். அந்த படத்தின் பேர் என்ன நினைக்கிறீங்க? நான் செய்த குறும்பு. நான் செய்த குறும்பு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை இவனே இந்த மகாவிஷ்ணு என்கிற இந்த இப்ப நான் கடவுள்னு சொல்லி திரியறான் பாருங்க, இந்த போலி நபர், போலி ஆன்மீகவாதி, போலி சாமியார், சாமியார் கூட இல்லாம போலி என்ன சொல்றது எனக்கு அது கரெக்டா அந்த வார்த்தையை நீங்களே போட்டுங்களேன், இந்த போலி நபர் அப்ப நான் செய்த குறும்பு அப்படின்ற பேர்ல ஒரு படத்தினுடைய பூஜையை சென்னையில இருக்கிற பிரசாத் லேப்ல தொடங்கினா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில. அந்த பூஜைக்கு என்ன பண்ணா தெரியுமாங்க, எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த படமே பாத்தீங்கன்னா வழக்கமான அதாவது நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பெண்கள் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், இதுதான் இயற்கையால் விதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது காலங்காலமாக இருக்கிற ஒரு நீதி. இவன் இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னான்னா, அதுல ஹீரோவா இருக்கிற கயல் சந்திரன் ஒருத்தர் தான் அதுல வந்து நடிச்சார் ஹீரோவா. ஆண் வந்து கர்ப்பமா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி அதை வச்சு தான் பூஜையை வச்ச ஆரம்பிச்சான். அதுல இந்த பூஜையில பட பூஜையில கர்ப்பிணி பெண்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வளகாப்பு நடத்தினாங்க. என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணான்றீங்க? அப்பவே வந்து அவனே இயக்குனர், அவனே தயாரிப்பாளர், அதுல அவர் இருக்காரு இருக்கா, நான் அப்பவே ஓவரா பேசினான், எனக்கு கைத்தட்டுங்க, உங்க கைத்தட்டல் தான் எனக்கு வந்து பயங்கரமா எனக்கு உற்சாகத்தை தரும், ஆச்சா புச்சனை பேசினான். என்னடா இது வந்து இந்த இது வந்து ஓவரா பேசுது, இது எங்க போய் நிக்கும்னு தெரியலையே, நான் போய் நம்ம சந்தேகப்பட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த படமும் வந்து அந்த பூஜையோடு நின்று போச்சு, போட்டோ ஷூட் நடத்தி பூஜை பண்ணாங்க பாருங்க, அதோடு நின்று போச்சு. அந்த படம் வந்து தொடங்கவே இல்லை, அதோட அந்த படம் என்ன ஆச்சுனே தெரியாது. அதுக்கப்புறம் ஆளே இல்லை, அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா இப்போ ஊர் முழுக்க எல்லா இடங்கள்லயும் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்த சினிமா கோட்டு விஜய் படம் ரிலீஸ், விஜய் மாநாடுன்னு அந்த பக்கம் பரபரப்பா அதுல இருக்கிற தகவல்கள்னு ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த மகாவிஷ்ணு யாருன்னு கவனிக்காம விட்டுட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இந்த என்னடா ரொம்ப நிறைய நண்பர்கள் போன் அடிச்சாங்க, நிறைய நண்பர் தகவல் அமைச்சாங்க,
என்ன அமிச்சாங்கன்னா, அந்த மகாவிஷ்ணுவத்தை ஓவரா பேசிட்டு இருக்கானே அது என்ன ஏதுன்னா விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்டவன தான் அந்த மகாவிஷ்ணுன்னு டக்குன்னு நமக்கு ஸ்பார்க் ஆச்சு. இந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்குமே நம்ம, இந்த பேரை எங்கேயோ நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஓவரா பேசினானே அப்பவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் தேடி பார்த்த பிறகு நம்ம வச்சிருந்தது நம்முடைய யூடியூப்ல போட்ட விஷயம் நம்ம எடுத்த தகவல்கள் எல்லாம் தேடி பார்த்த பிறகுதான், ஆஹா இந்த டைரக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தானே, தயாரிப்பாளர் ஒருத்தன் வந்தானே, இயற்கைக்கு மாறான விஷயத்த பண்றேன்னு அன்னைக்கே ஒரு படம் எடுக்கிறேன்னு வந்தானே, அந்த பண்ணாடதான் இந்த பண்ணாடையா அப்படின்னு நமக்கு அப்பதான் புரிபட்டுச்சு. இப்ப வரைக்கும் பேசின யாருமே இவன் இந்த சினிமாவில இந்த மாதிரி ஒரு கூத்து பண்ணான்னு யாரும் சொல்லவே இல்லை. ஒருவேளை எல்லாரும் மறந்துட்டாங்களான்னு என்ன தெரியல எனக்கு, இந்த தகவலே வெளியில வரல. இவன் ஏதோ பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மாதிரியும், இவனும் ஆன்மீக சொற்பொழிவை நம்ம தடுத்துட்ட மாதிரியும், இது ஏதோ அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் நிறுத்திட்ட மாதிரியும், எனக்கு இந்த அரசாங்கத்தின் மீதே பயங்கர வருத்தம் இருக்குங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பண்ணாடைய எப்படி அரசு பள்ளியில அனுமதித்தாங்கன்ற விஷயத்தை இவ்வளவு நாள் கழிச்சா நீங்க வந்து பிடிப்பீங்க. இத்தனை நேரம் வந்து அதை வந்து என்ன பண்ணிருக்கணும், அது சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் அவங்க எல்லாரையும் கூண்டோட அவங்க வந்து இங்க சஸ்பெண்ட் பண்ணது பெருசு இல்லைங்க, அவனை இடமாற்றம் பண்ணிருக்கூடாது. ஒன்னும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா அவங்க பதவி விட்டா தூக்கி இருக்கணும். இப்ப எங்க போனாலும் அந்த வேலை தானே செய்வாங்க. நாங்க ஒன்னும் மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கொடுத்தோம், அந்த அம்மா அப்படி பேசுது, அந்த தலைமை ஆசிரியர் தமிழரசி அது பேசுற பேச்சு பார்த்தா இது ஏதோ வேற ஒரு பின்புலத்துல இருக்கு. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துல இந்த மாதிரி வந்து மாணவிகள்கிட்ட தப்பான ஒரு கல்ச்சரை போதிக்கிற ஒரு ஆசிரியரா இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்களும் அவங்க பண்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. இப்ப ஏதோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க திருவள்ளூர் மாவட்டத்துக்கு, அங்க போய் எந்த ஸ்கூல்ல இருக்குது, அந்த அந்த ஸ்கூல்ல அந்த மாணவிகள்லாம் பத்திரம் இல்ல, அந்த மாணவர்கள்லாம் பத்திரம், மாணவ பருவத்துல அவங்களை வந்து வழிமாற்ற வேலையும் ஆசிரியர்கள் தான் செஞ்சு கொடுப்பாங்க. நல்ல விதமா அவங்களை வந்து ட்ரெயின் பண்றதும் அவங்கள நாசமா ஆக்குறதும் இந்த மாதிரி ஏடகுடமான ஜென்மங்கள்லாம் கூட்டு வந்து அவங்களை மூளைச்சலவை பண்ண வச்சுட்டு அவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்குறதும் இந்த மாதிரி ஆட்கள் தான். அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். இப்ப இவனை கைது பண்ணிட்டாங்க, கைது பண்ணி குழல் சிறையில போட்டுட்டாங்க. இப்ப இவனுக்கு எதிராக கொந்தளிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடி ஆயிருக்கு. அது பாஜக கூட்டம் கொந்தளிக்கும் அதை விட்டுருங்களேன். அதை தாண்டி நான் வந்து தமிழ் தேசியம் பேசுவேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அதிபரா இருக்காரு இல்லையா, அதிபர் நம்ம சீமான் அவர்கள், அவர் வந்து இப்ப என்னன்றா, நீங்க வந்து எப்படி அவனை வந்து நீங்க கைது பண்ணுவீங்க, அவன் வந்து என்னை நீங்க தானே கூப்பிட்டீங்கன்னு கேட்கறானே, உங்ககிட்ட பதில் இல்லையே அப்படின்னு அவனுக்கு சாதகம் அப்படின்ட்டு என்ன முடிவுல தான் இருக்கீங்க நீங்க, உங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு விளக்கெண்ண வெள்ளை பூண்டுலாம் எதுவுமே கிடையாதா? இந்த அரசாங்கம் ஏதாவது ஒண்ணு செஞ்சா அதுக்கு மாற்று கருத்து பேசுறது மட்டும் தான். அப்ப மகாவிஷ்ணு என்கிற இந்த போலி நபர் பேசினதை ஒத்துக்கிறாரா சீமான்? அவன் இந்த மறுபிறவின்னு பேசின விஷயத்த ஒத்துக்கிறாரா? மறுபிறவின்னு ஒரு விஷயத்த சொல்வதற்கு இவன் யார்? இது என்ன பிறப்புனே தெரியாம இருக்குதே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றான், இது மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் மூட நம்பிக்கைன்ற விஷயத்த விதைச்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு பூர்வ ஜென்மத்துல பண்ண கர்மான்னு சொல்றதெல்லாம் இந்த சீமான் ஆதரிக்கிறாரா? இதெல்லாம் பதில் சொல் வரணும் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் உடனே அரசாங்கம் பண்ண தப்பு, உடனே அரசாங்கம் பண்ண தப்பு. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உன் பஞ்சாயத்து ஊர்பட்ட பஞ்சாயத்து இருக்கு, இன்ன வரைக்கும் விஜயலட்சுமி உன்னை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல உன்னால முடியல. திருநெல்வேலி பஞ்சாயத்து இன்னும் பெருசா ஓடிட்டு இருக்கு. உங்ககிட்ட பெண்கள் எல்லாரையும் ஆபாசமா, இப்ப பெண்களை ஆபாசமா பேசுறாரு, பெண்களை தப்பா பேசுறாரு, காளியம்மாவை பிசுருன்ட்டாரு மசுருன்ட்டாருன்னு சொன்னோடனே இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தங்க, பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இந்த மகாவிஷ்ணு பஞ்சாயத்து பேசும்போது, பூரா பெண்களே பின்னாடி முன்னாடி எல்லாம் உட்கார வச்சிருக்காரு, பக்கத்துல எல்லாம் பெண்களை உட்கார வச்சு பெண் பாதுகாவலர்களோட பெண்கள் தான் எனக்கு வந்து நாட்டின் கண்கள்ன்ற ரேஞ்சில் உனக்கெல்லாம் சூடு சொறையே இல்லையான்னு கேட்கற மாதிரி தான் தோணுது. நம்ம அப்படி கேட்க மாட்டாங்க, நமக்கு அது தேவையில்லாத விஷயம், நம்ம அதை பேச மாட்டோம். ஆனா சீமான் அவர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு புரியல. அதை விடுங்க, போயிட்டு போகுது. இப்ப மகாவிஷ்ணு விஷயத்துல அரசாங்கம் என்ன அடுத்த நடவடிக்கை எடுக்க போகுதுன்றதை எல்லாரும் பாக்குறாங்க. ஏன்னா இது ஆன்மீகத்தை இவர் தொட்டுட்டாங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்களை இவங்க வந்து இந்த மாதிரி வந்து அராஸ்மெண்ட் பண்றாங்கன்னு இப்போ அதுக்கு எதிராக அப்படியே மெதுவா கதையை மாத்தி விட ட்ரை பண்ணுவாங்க. இவங்க இந்த பன்னாட பேசுனது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, அது ரொம்ப அபத்தமான பேச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இது எப்படின்னா மத ரீதியான பிரச்சனையாக கொண்டு போவதற்கு முயற்சி எடுப்பார்கள். அரசாங்கம் கவனமா இல்லைன்னா பெரும் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் நிச்சயமா. இதை வந்து உடனே என்ன பண்ணுவாரு, நம்ம இருக்கவே இருக்காரு எடப்பாடி, டக்குன்னு உடனே களத்துல இறங்குவாரு, அரசாங்கம் பண்ண தப்புன்னு களத்துல இறங்குவாரு. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் முட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு நிறைய பஞ்சாயத்து அதிமுக இருக்கு, அவருக்கே பல ஏழரைகள் அங்க ஓடிட்டு இருக்கு, அதனால மனமாத்திக்கிட்டே இருக்கணும் எதையாவது ஒண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அன்பில் மகேஷ் இருக்கார் கல்வித்துறை அமைச்சர், அவர் வந்து கோவமா என் ஏரியாக்குள்ளேயே வந்து நீ பண்ணிட்டோம்மா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு பேசினாரு. உடனே அவர் எப்படி சும்மா விடுவாரு அப்படின்னு பேசுற அன்பில் மகேஷ் பேசின விஷயத்திலேயே இப்ப கொந்தளிச்சு கோவப்பட்டு புரிஞ்சன இல்லைங்க. அந்த ஒரு ஆசிரியர் சங்கர்னு சொல்ல
சொல்லப்பட்ட அந்த பார்வையற்ற ஆசிரியர் பேசின துணிச்சல் கூட அங்கே பார்வையோடு இருக்கிற ஒருத்தருக்கு கூட இல்லையே, ஒரு பெண் ஆசிரியருக்கு ஆண் ஆசிரியர்கள் துப்பு இல்லையே, துணிச்சல் இல்லையேன்னா அவமானமா இருக்கு. இவர்கள் எல்லாம் நிஜமா பார்வை இருந்தும் அறிவு கண் இல்லாத குருடர்களா இருக்கிறாங்க, அறிவு கண் இல்லாத பார்வையற்றவர்களா தான் இருக்கிறாங்க. எவ்வளவு அபத்தம் அசிங்கம் இல்ல. உங்களுக்கு எதிராக ஒரு மாற்று கருத்து, அதாவது அறிவியலுக்கு ஒப்பான கருத்து இல்ல, அறிவியலுக்கு புறம்பான கருத்து சொல்றாங்க, அது வந்து மூட நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு கருத்தை ஒருத்தன் வந்து நான் சொற்பொழிவுன்ற பேர்ல, நான் உங்களை மோட்டிவேட் பண்றேன்ற பேர்ல ஒருத்தனை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, உடனடியாக அவன் பேச்சை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒருத்தர் கூடவா சூடு சொல்றேன் எல்லாம் போச்சு. ஆனா பரவாயில்லைங்க, நான் அந்த சங்கர் ஆசிரியரே ரொம்ப 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 பாராட்டுறேன், ரொம்ப ரொம்ப மதிக்கிறேன். அவருக்கு பார்வை இல்லைன்னு எவனா சொன்னான்னா மிக மிக அசிங்கம். அவன் அவருக்கு தான் மொத்த பார்வையும் இருக்கு. இந்த சமூகம் எப்படி வந்து இருக்கணும்ன்றத தெளிவான பார்வை அந்த சங்கர் என்கிற அந்த பார்வையற்ற ஆசிரியருக்கு தான் இருக்குது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ராயல் சலூட் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இது மாதிரியான நபர்கள் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகளை ஏதோ ஒரு இடத்துல காப்பாற்றப்படுகிறோம். ஒருவேளை அவருடைய பேர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இப்ராஹிம் அல்லது வந்து ஒரு அப்துல்லா அந்த மாதிரி ஏதோ ஒரு பேராக இருந்தோ, இல்லைன்னா ஆண்டனியாகவோ, இல்லைன்னா வந்து ஒரு ஆபிரகாமாகவோ, இல்லைன்னா ஒரு பெரிய இஸ்மாயிலாகவோ இருந்திருந்தா இந்நேரம் என்ன மாதிரி பிரளயம் வெடிச்சிருக்கோ தெரியுமா? அங்கேயும் இப்பதான் வந்து மதங்களை கடந்து மனிதம் அங்க பேசப்படுது அப்படின்றது சங்கர் ஆசிரியர் மூலமாக இங்க வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுல அரசாங்கம் என்ன செய்ய போகுது, அடுத்த நடவடிக்கை என்ன செய்ய போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இவன் வந்து ஆல்ரெடி வந்து திருப்பூர்ல பரம்பொருள் பவுண்டேஷன் ஒண்ணு வச்சுக்கிட்டு படிச்சது என்னமோ பத்து கூட இல்லையா, பத்தாவது கூட படிக்கலையா இவன். இங்க படிப்புக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்க, நான் அது அது ஓகே. ஆனால் நீ ஆன்மீகத்துல இவ்வளவு தூரம் பேசுவதற்கு நீ எங்க ட்ரைனிங் எடுத்த, உனக்கு யார் அதை நீ சுயம்புவா வந்தியா, இல்லைன்னா ஞானப்பால் எங்கன்னா குடிச்சியா, எங்க யார் கொடுத்தாங்க அந்த ஞானப்பால், எப்படி உனக்கு இந்த பெரிய மிகப்பெரிய வந்து தாகம், அதாவது ஆன்மீக தாகம் வந்துச்சு, நீ கலை தாகத்துல எல்லாம் இங்க வந்த, அதுவும் வந்து இயற்கைக்கு மாறான விஷயத்த படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்தியே, அது பூஜை அவ்வளவு பெருசா போட்டு அங்க யார் யாரையும் என்னென்ன ஏமாத்தின, இல்ல ஏமாத்தினியா, இல்லைன்னா அது 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 அதனுடைய பின்னணி என்ன, இனிமே இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் இது மட்டும்தான் பண்ணியிருக்கானா, இல்ல நாடு நாடா போகும்போது அங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்த பண்றானா, நான்மீக போர்ல போர்வையில பண்ற அவ்வளவு பேரும் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த பன்னாட சமீபத்துல இந்த சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்காருல, அவருடைய அந்த வீடியோ அவருடைய சேனல் ஒன்று நடத்துறாரு, அந்த சாட்டை சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்கான். அந்த பேட்டி நான் இப்ப சமீபத்துல தான் பார்க்குன்னு இருந்தது. அந்த பேட்டியில சொல்றான், நீங்க வந்து ஆண்களும் பெண்களும் இன்பமாக இருப்பதற்கு, எப்படி பேசுறான் பாருங்க, இவன் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சரான் இந்த பன்னாட. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆணும் பெண்ணும் நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க வந்து ரொம்ப நேரம் நீங்க வந்து அந்த தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு நான் சில டிப்ஸ் வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு நீங்க வந்து உங்களை உங்க உங்க உறுதித்தன்மையை நீங்க வந்து நிலைநிறுத்திக்கலாம், நீங்க கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு பூரா அந்த இந்த பலான வீடியோ பேசிட்டு இருப்பாங்கல்ல, இந்த வேலையை வந்து செஞ்சிருக்கிறான். அதுல வந்து அவன் வந்து நீ வெர்ஜினா நான் வெர்ஜினான்னு அந்த சாட்டை அவன் என்ன சொல்லி தொலைறதுன்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் கூப்பிட்டு நீங்க பேட்டு, உனக்கு ஏதோ அரசியல் பேசிட்டு இருக்க, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஒரு திரள்நிதி பார்ட்டி ஊருக்கே தெரியும் அந்த மேட்ரு, நீ போய் வந்து எல்லாரையும் பத்தி தப்பு தப்பா பேசுவ, சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லுவ, அப்புறம் ஜெயிலுக்குள்ள தூக்கி போடுவாங்க, அப்புறம் திருப்பி வந்து ஐயா சாமி உடல்நல கோளாறு இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி வெளியில வந்து நிப்ப. இந்த எங்க போனாலும் ஏழைகள் ஏழைகளோடவே சேருது, அது எப்படின்னு தான் தெரியல. ஒரு பக்கம் சீமானம் முட்டு கொடுக்குறாரு அவனுக்கு, இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் வந்து இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பேட்டி எடுத்திருக்காரு. அந்த பேட்டி ஆபாசமான பேட்டியா இருக்கு. அந்த பேட்டியில நீங்க வந்து ஒன்றரை மணி நேரம் நீங்க வந்து பெண்ணோட எப்படி ஒன்னா இருக்கலாம், நீங்க அதற்கு நான் என்கிட்ட டிப்ஸ் இருக்குன்னு பேசுறான், நீ வெர்ஜினான்னு கேக்குறான், நான் இதெல்லாம் நானும் வந்து வெர்ஜின்லாம் கிடையாதுங்க, நான் வந்து எனக்கு எல்லாமே நான் எல்லாத்தையும் இன்பதுங்கள்லாம் கடந்து ஆன்மீகத்துக்குள்ள அப்படி வந்துட்டேன் அப்படின்றான். ஏடா உன் வயசு என்ன, உன் வயசு என்ன, நீ என்ன என்ன பேச வர, தயவு செய்து ஆன்மீகத்தை நியாயமாக சொல்லி கொண்டிருக்கிற எந்த மதமா இருந்தாலும் ஆன்மீகத்தை நியாயமா சொல்லிக்கிட்டு இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி சில்வண்டுகள் வெளியில வரும்போது நீங்கள்லாம் குரல் கொடுத்து நீங்கள்லாம் அதை தடுத்து நிறுத்தினாலே, இதையெல்லாம் தவறுன்னு சுட்டி காட்டினாலே பல பிரச்சனைகளுக்கு ஆரம்பத்திலே முட்டுக்கட்டை போட்ட மாதிரி ஆயிடும். அதெல்லாம் விட்டுட்டு வளர்த்தீங்கன்னா இது ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு சுத்திட்டு கடைசியில பாத்தீங்கன்னா இங்க வந்து ஏற்கனவே இந்த நம்ம பிடதி கட்டின மாதிரி இது வேற எங்கேயாவது திருப்பூர்ல இப்ப வந்து ஏதோ வச்சிருக்கிறான் ஒரு ஃபவுண்டேஷனை.
பரம்பொருள் பவுண்டேஷன், அது பார்த்தீங்கன்னா அப்புறம் பெருசா போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா, சர்வ ஜாக்கிரதையாக, ஏதோ வந்து அரசாங்கமே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அரசே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்லாம் வேண்டாங்க. உண்மையிலேயே நீங்க இந்து மத ஆன்மீக தலைவர்களா இருக்கலாம், இந்து மதத்தை நியாயமாக போதிக்கிறவர்களா இருக்கலாம், இல்லைன்னா எந்த மதத்து மதமா இருந்தாலும், நான் இந்து மதம்னு சொல்ல வரல, எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்துல இந்த மாதிரி போலித்தனங்களை பரப்புகிற யாராக இருந்தாலும் எந்த மதத்துல வந்தாலும் நீங்க அவங்களுக்கு என்கரேஜ் தயவுசெய்து பண்ணாதீங்க. அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா கூட தயவு செய்து ஆரம்பத்தில் எடுத்துருங்க. வளர்த்து விட்ட பிறகு, செடியாக இருக்கும் போது கலையாக இருக்கும் போது பிடுங்கிட்டா பிரச்சனை கிடையாது, அது மரமாக வளர்ந்துட்டா அதை சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அது வேறு எங்கெங்கோ போய் வேறு வேறு கிளைகள் பரவி அது புடுங்கவே முடியாத மாதிரி ஆயிடும். இன்னைக்கு பல பேர் அப்படித்தான் இருக்கான். டான்ஸ் சாமியார்னு ஒருத்தர் இருக்காங்க, அந்த டான்ஸ் சாமியார் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு விஷயம் பண்ணும் போதெல்லாம் எவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால் இந்த சமூகத்துக்கு என்ன நடந்திருக்கு இது வரைக்கும்? ஒரு இழவும் நடக்கல. ஆனா அவன் அரசியல்ல மிக பிரபலமா இருக்கிறான். எனக்கு இந்த மாதிரி போலி ஆட்களை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அதனால்தான் உரிமையில பேசிட்டேன், வேற ஒரு காரணமும் இல்லை. மீண்டும் வேற ஒரு விஷயத்தோடு சந்திக்கலாம். இந்த விஷயத்துல அரசு என்ன செய்யுதுன்றது உங்களை மாதிரி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.